அத்தியாயம் 29 நம் விருந்தாளி. போன அத்தியாயத்தில் நம்ம வந்தியத்தேவன் வந்து நல்ல ஒரு இரும்பு கரம் கொண்டு இளைய பழுவேட்டையரர் வந்து பிடிச்சதை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அந்த அந்த தரிசன மண்டபத்தில் ராஜா முன்னாடி அந்த புலவர்களோடு ஏன் வந்து வந்தியத்தேவன் அமர்ந்தானா, அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய இளைய பிராட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் ஒரு ஓலையை வந்து இளவரசர் அனுப்பியிருந்தார் இல்லையா. அதை வந்து அந்த இடுப்பில் சுற்றுற அந்த வலை சுருள் இருக்கும்ல, அதுக்குள்ளே தான் வந்து வந்தியத்தேவன் வைத்திருந்தான். இது வந்து மொத சுருள் இருக்குல்ல, மொத அந்த இதை வந்து சுருளை நம்ம கோட்டை தளபதி கிட்ட கொடுக்கும்போது இந்த சுருளும் சேர்ந்து அந்த ஓலையும் சேர்ந்து விழுந்து விட்டதா அப்படிங்கிறதுல அவனுக்கு ஒரு தயக்கம் வந்தது. அதனால் வச்சு பார்த்தான், இடுப்புலாம் கை வச்சு பார்க்குறான், அதை காணோம், ஒரே அசிங்கமாக போயிடுது. ஐயோ, இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக இத்தனை நாள் நம்ம வந்து காத்திருந்தோம், குந்தவை பிராட்டிக்கிட்ட போயிட்டு சொல்ல வேண்டிய இந்த இது சொல்ல முடியாமையே போயிடுச்சே, அசிங்கமாக போயிடுச்சே, எடுத்த காரியத்தை முடிக்காமல் போகிறோமே, எப்படியாவது அது வந்து நம்ம கையில் கிடச்சிடணும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியல. அதனால தான் தரிசன மண்டபத்தில் புலவர்களோடையே உட்காந்துறான். கடைசியாக புலவர்களோடு எழுந்திரிச்சு போகலான்னு நினைக்கிற சமயத்தில் தான் இரும்பு கரம் கொண்டு நம்ம இவர் சின்ன பழுவேட்டையர் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி வந்துடுறாரு, பிடிச்சி வச்சுக்கிட்டார் கையிலே. அப்படி இப்போ இந்த அத்தியாயத்தில் என்ன நடக்குதுன்னா, அதாவது சின்ன பழுவேட்டையர் கையில், அதாவது நம்ம கோட்டை தளபதி கையோட கையாக வந்தியத்தேவனை பிடிச்சி வச்சுருக்கிறாரு. மற்ற புலவர்கள்லாம் வந்து பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்பி வைக்க சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பிச்சதுக்கப்புறமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் வந்து இப்படி மரணத்தை கண்டு மரணம் நேர்ந்துடும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட்டை தளபதி கேட்கும்போது ராஜா சொல்கிறார், மகாராஜா சுந்தர சோழ மகாராஜா, இல்லை இல்லை, என் குலத்தில் பிறந்தவங்கள்லாம் வந்து யாரும் யமனை பார்த்து பயந்தது கிடையாது, நானும் யமனை பார்த்து பயப்படுற ஆளும் கிடையாது, ஆனால் வந்து அவங்க வாங்கின பட்டங்கள் அப்படி போர்க்களத்தில் மாண்டு பட்டம் பெற்றவர்கள், நான் வந்து போர் புரியாமல் ஒரு போர்க்களத்தில் இப்பயும் நான் இறந்து போனேன்னா எனக்கு அது பெரிய சந்தோஷம்தான், ஆனால் இப்போ வந்து நான் போரே புரியாமல் இந்த மாதிரி பக்கவாதம் வந்து படுக்கையோடு படுக்கையாக இருந்து எனக்கே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்னுடைய பெரிய தகப்பனார், அதாவது நம்ம மகாராஜாவுடைய, சுந்தர சோழ மகாராஜாவுடைய பெரிய தகப்பனார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆதித்யர். ஆதித்யர் வந்து போர் முனையில் வந்து யானை மேலே ஏறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் உயிர் நீத்திடுறார். அதனால் அவருக்கு யானை மேல் துஞ்சிய தேவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருந்தது. அந்த அளவுக்கு பெருமை, அதாவது பட்டங்கள் எதுக்கு வந்து ராஜாக்களுக்கும் இளவரசர்களுக்கும் கொடுக்கப்படுறதுன்னா, அவங்க எவ்வளோ பெரிய வீர சாகசங்கள் புரிஞ்சவங்க, அடுத்தடுத்த தலைமுறை அந்த பேரை கேட்கும்போது அப்படி உற்சாகமடையும் வீரம் ததுமும், அந்த மாதிரி ஆதித்தருக்கு இந்த மாதிரியான ஒரு பட்டம் இருந்தது. அடுத்ததாக வந்து கண்டராதித்தர், இன்னொரு பெரிய தகப்பனார் ஆதித்யர், அடுத்து கண்டராதித்தர், அதுக்கப்புறம்தான் நம்ம சுந்தர சோழ மகாராஜாவுடைய தந்தை. ஸோ கண்டராதித்தர் வந்து மிக சிறந்த சிவபக்தர், அவர் வந்து இளவரச பட்டம் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து சிவபக்தியிலேயே திளைச்சவர். அந்த மாதிரி சிவபக்தியில் மேற்கு நோக்கி அவர் நகர்ந்து அங்கே சிவாலயங்கள்லாம் தரிசிச்சுட்டு மேற்கு கடற்கரை நோக்கி நகர்ந்து சென்றப்போ தான் வந்து அவர் இருந்துட்டார். அப்போ அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பெயர் ஏற்பட்டதுன்னா, மேற்கெழுந்து அருளிய தேவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பட்டப்பெயர் ஏற்பட்டது. இப்படி எல்லாமே பெருமை சொல்லக்கூடிய பட்டப்பெயர்கள், யாரும் நோய்வாய்ப்பாட்டு இறக்கலை, இறை பக்தியில் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, ஒருத்தர் போர் புரிஞ்சு இருந்திருக்கிறார். இப்போ இவர் சுந்தர சோழ மகாராஜா என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி என்ன சொல்லுவாங்க அடுத்து வர தலைமுறை, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இறந்தவர்னு இந்த மாதிரியான ஒரு நிலை எனக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு எந்த அபாயமும் நேராது அப்படின்னு சொன்னோன்னே சட்டுன்னு அபாயம் நேராதுன்றது யார் சொல்கிறாருன்னா, நம்மளுடைய கோட்டை தளபதி சொல்கிறாரு, சின்ன பழுவேட்டையர். சொன்னோன்னே, ஆமால, இந்த பையன் தூது வந்த பையன் தானே, நம்மளுடைய காஞ்சிலேருந்து வந்த பையன் தானே, இவன் கூட ஏதோ அபாயம்னு சொன்ன மாதிரி இருக்கே, அதற்கு தான் நான் பிரித்து வைத்திருக்கேன், இத்தனை பேர் இருக்கும்போது என்ன அபாயம் நேரும்னு எனக்கு தெரியணும், அதுக்காக தான் நான் வந்து தூதனை பிடிச்சி வச்சுருக்கேன்னு வந்தியத்தேவனை பார்த்து கோட்டை தளபதி சொல்கிறார். இப்போ மின்னல் வேகத்தில் மூளை வேலை செய்து, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேகமாக செயல்படுற மூளையை விட அதனுடைய பாதிப்பு, வந்தியத்தேவன் வந்து எந்த அழகாக வந்து அதை வேகமாக வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம கடந்த சில அத்தியாயங்களாக பார்த்துக்கிட்டே வரோம். எப்படியாவது தப்பிச்சு ஆகணும், சொல் பலம் அப்படிங்கிறத தேடணும், வேக வேகமாக மூளை தேடுது,
பட்டுன்னு வந்தியத்தேவனை என்ன சொல்கிறான், இங்கே வந்து அந்த அந்த பக்கம் இளவரசர் ஒருத்தர் வந்து காஞ்சி ஆண்டுட்டுருக்கிறார், இன்னொரு புறம் வந்து ஈழத்தை நோக்கி போர் புரிய இளைய இளவரசர் போயிருக்கிறாரு, இங்கே பழுவேட்டையர்கள் உங்களை வந்து இவ்வளோ கவனமாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க, இத்தனை படைத்தளபதிகள் படை வீரர்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன அபாயம் நேர்ந்து விடவும் அரசே, நான் சொன்னது அபாயம் அல்ல அபயம் அபயம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்லிடுறான். அப்போ வந்து என்ன அபயம் அப்படின்னு சொல்லி சுந்தர சோழ மகாராஜா கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய குலம் வானர் குலத்தில் எஞ்சி நிற்கிற ஒரே ஒரு பிரதிநிதி நானாக தான் இருப்பேன், வல்லவரையன் வந்தியத்தேவன் நான் தான். என்னுடைய வானர் குலத்தோட ராஜ்யத்தை முழுசாக கேட்கல, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சோழர்கள் படையெடுத்து நிறைய சின்ன சின்ன சாம்ராஜ்யங்கள் கைப்பற்றப்பட்டு அது எல்லாமே ஒன்றிணைக்கப்படும் போது உங்களுக்கு சோழ ராஜ்யமாக தான் தெரியும், அங்கே வானர் குலங்கள் இருந்தாங்களா இல்லை பல்லவ மன்னர்கள் ஆண்ட இடம் இருந்ததா அப்படிங்கிறதுலாம் கிடையாது, மொத்தமாக சோழ சாம்ராஜ்யம். அந்த மாதிரி தான் வானர் குலத்தை சேர்ந்தவங்களும் படையெடுக்கப்பட்டு அந்த சாம்ராஜ்யம் கைப்பற்றப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாம் சோழ சாம்ராஜ்யம் தான். இப்போ வந்து வந்தியத்தேவன் என்னதான் வானர் குலத்துலேருந்து வந்து இருந்தாலும் பிறந்திருந்தாலும் சோழர்களுக்கு தான், குறிப்பாக சொன்னோன்னா சோழ இளவரசர் அவருக்கு தான் வந்து மிகப்பெரிய கைங்கரியம் செஞ்சிட்ருக்கான் வந்தியத்தேவன். இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எங்கள் மூதாதியரோட எஞ்சி நிற்கிற பிரதிநிதியாக இருக்கிற எனக்கு எங்களுடைய ஏதாவது ஒரு 10 கிராமத்தை தயவு செய்து தயவு கூர்ந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அதுக்கு தான் அபயம் தந்தருளுங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அபயம் அபயம்னு சொன்னேன் அப்படின்னோன்னே இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சுந்தர சோழ மகாராஜா முகத்தில் அப்படியே ஒரு பூரிப்பு வருது, பக்கத்தில் இருக்கிற மகாராணி அப்படியே சந்தோஷத்தில் தலைக்கிறாங்க. உடனே அதை கவனித்த வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான், இப்படி ஒரு தெய்வத்தை ஒத்த சாவித்திரி அம்மா மாதிரி, சாவித்திரி தேவியை வந்து, அதாவது சாவித்திரி தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா யமன்கிட்ட சண்டை போட்டு புருஷனை வந்து அழைச்சிட்டு வந்தவங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு மகாராணி பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எந்த யம பயமும் நேரிடாது மகாராஜா, அம்மா நீங்கள் தான் வந்து எப்படி வந்து சிவபெருமானுக்கு பார்வதி எடுத்து சொல்லுவாங்களோ, விஷ்ணுவுக்கு எப்படி மகாலட்சுமி தாயார் எடுத்து சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் தான் வந்து மகாராஜா கிட்ட எடுத்து சொல்லி எனக்கு எதனாச்சும் செய்து தரணும், எங்களுக்கு எனக்கு வந்து அபயம் அளித்தருங்க தாயே அப்படின்னு சொல்லிடுறான். மகாராணிக்கு பயங்கர பூரிப்பாயிடுது, அவங்க சொல்கிறாங்க இந்த புள்ள பிறக்கும் போதே சரஸ்வதி தாய் வந்து அவர் நாக்கில் எழுதிட்டார் போல இருக்கு, என்னமா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க புரிச்சு போகிறாங்க. இதை பார்த்தா சுந்தர சோழ மகாராஜா சொல்கிறாரு யார்கிட்டன்னா, நம்ம கோட்டை தளபதிக்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, மகாராணி பேசுகிறதெல்லாம் பார்த்தா அடுத்த பிள்ளையாக தத்தெடுத்துக்கிட்டாலும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்குவாங்க போல இருக்குது, அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறாங்க வந்தியத்தேவனை பார்த்ததுலேருந்து. அப்போ கேட்குறாரு என்ன கோட்டை தளபதியே, அவன் கேட்குற அந்த ராஜ்யத்தை நம்மளால் கொடுக்க முடியுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக இருந்ததுன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே கோட்டை தளபதி ரொம்ப பவ்யமாக சின்ன பழுவேட்டையர் என்ன எதுக்கு கேட்குறீங்க ஐயா, காஞ்சியில் இருக்கிற இளவரசர் தான் சொல்லணும், இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக பவ்யமாக சொல்கிறாரு. அப்போ குறுக்கிடுறான் வந்தியத்தேவன் வேகமாக, ஏன்னா அந்த டாபிக் மாறிடக்கூடாது, அதில் அந்த தலைப்பு மாறி வேறு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, உடனே குறுக்கிடுறான். இளவரசரை கேட்டால் வந்து பழுவேட்டையரை கேட்கணும், சின்ன பழுவேட்டரையரும் பெரிய பழுவேட்டரையரும் கேட்கணும்னு சொல்கிறாங்க, இப்போ இவர் என்னன்னா அவரை கேட்கணும்னு சொல்கிறாரு, நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதனாச்சும் ஒரு நல்ல முடிவை சொல்லணும், இந்த இந்த வானர் குலத்தில் இருக்கக்கூடிய எனக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் யாராவது சேர்ந்து பேசி முடிவெடுக்கணுன்னோடனே சரி சேர்ந்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர சோழ மகாராஜா சொல்கிறாரு, இந்த பிள்ளை வந்து ஓலையை கொண்டு வந்திருக்கு, நாளைக்கு மறுபோல நம்ம எழுதி கொடுத்து விட்டுடலாம், அதே மாதிரி வந்து இந்த சமயம் வந்து நான் காஞ்சிக்கு போயிட்டு காஞ்சியில் வந்து என் மகனோட பெரிய மகனோட இருக்க முடியாத இளவரசரோட எனக்கு வந்து இந்த பல்லக்கில் பெண் பிள்ளைங்களை போல் தூக்கிட்டு இந்த நீண்ட தூரம் பயணிக்கிறது நினச்சாலே அருவறுப்பாக இருக்குது, என்னால் அதெல்லாம் செய்யவே முடியாது, அதனால் என்னோடய மகன்கள் ரெண்டு பேரும் என்னை வந்து பார்க்கட்டும், இந்த சமயம் அவங்க ரெண்டு பேரும் என் பக்கத்தில் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அதனால் ஓலை எழுதி அனுப்பும்போது இளவரசர் இங்கே வர சொல்லிடலாம், அதே மாதிரி இலங்கையில் இருக்கிறார் இல்லையா நம்ம அறிஞ்சயர் அவரையும் வந்து வர சொல்லிடலாம், அதாவது பொன்னியின் செல்வன் அவர் தான், அறிஞ்சயரையும் வர சொல்லிடலாம்
நீங்கள் கூட வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, இங்கேருந்து இலங்கைக்கு தனதானியங்கள்லாம் போகுதுன்னு. அதுவும் என்னங்கிறத அவர் கேட்டுடலாம். ஏன்னா தவறான ஒரு செயல் செய்கிறோ இல்லை தவறான ஒரு கருத்துக்கு உடையவரோ கிடையாது. அதனால் அவருடைய கருத்தும் என்னங்கிறத கேட்டலாம். பெரிய பழுவேட்டையரும் வரட்டும், வந்தாக்க எல்லாரையும் ஒன்றா வச்சு இந்த விஷயத்தையும் நம்ம பேசி முடிச்சிடலாம் நான். அப்போ சின்ன பழுவேட்டையர் சொல்கிறாரு, இது வந்து என்னோட கருத்தோ இல்லை தமையனார் கருத்தோ இல்லை, அதாவது இங்கேருந்து தானியங்கள் போகுதுன்றது எங்கள் கருத்து இல்லை, இல்லை தனதானியபதியோட கருத்தும் கிடையாது. என்னென்னா மக்கள் அரசல் புரசலாக பேசிக்கிறாங்க, இங்கே எங்களுக்கே வந்து நெல் மூட்டைகள் இல்லை, இங்கே களஞ்சியம் வந்து காலியாகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இங்கே அறுவடை செய்கிற தனம் தானியம் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருந்தா அது சரியா அப்படிங்கிற மாதிரி அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதை வெளியில் வந்து எல்லோரும் பேசி ஒரு கூச்சல் இட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால தான் இதை உங்ககிட்ட சொன்னோம், மற்றபடி இந்த கருத்து எங்களோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. சுந்தர சோழ மகாராஜாவும் சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்து வந்து நம்மளுடைய கோட்டை தளபதி என்ன சொல்கிறாரு, பெரிய பழுவேட்டையரும் வந்துடட்டோம், இந்த பிள்ளை ரொம்ப ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்து களைச்சி போயிருக்கோம், அதனால் இதை நம்ம வீட்லேயே தங்கட்டும். தங்கினதுக்கப்புறமா வந்து பெரிய பழுவேட்டையர் வந்ததுக்கப்புறம் ஓலை அனுப்புறதை பற்றிலாம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் மகாராஜா அப்படின்னு சொல்லணும். சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம மலையமான் புதல்வி வானமாதேவி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுந்தர சோழ மகாராஜாவோடைய மனைவி மலையமான் அவங்களுடைய புதல்வி வானமாதேவி, அதுதான் அவங்களுடைய பெயர். அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுந்திருச்சு நிற்கிறாங்க. பார்த்தோன்னே என்ன பண்ணிடுறாரு நம்மளுடைய சின்ன பழுவேட்டையர், சரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இவ்வளோ நேரம் நான் வந்து மகாராஜாவை பேச வச்சதுக்கும் சிரமம் கொடுத்ததுக்கும் என்ன மன்னிச்சிடுங்க, இதை கண்டிக்கிறதுக்கு தேவியார் எழுந்து நிற்கிற வரைக்குமே நான் வந்து கவனிக்காமல் இருந்ததுக்கு மன்னிப்பு அப்படின்னோடனே வானமாதேவி என்ன சொல்கிறாங்க, இந்த பிள்ளை வந்து நம்ம வீட்டு விருந்தாளி, சுந்தர சோழ மகாராஜா நல்லா இருந்தார்னா இங்கே அரண்மனையிலே தங்கிட்டோம்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் அவர் நலம் இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் அந்த பிள்ளைக்கு நல்ல அரண்மனையில் நல்ல இடம் கொடுத்து நம்ம விருந்தாளி எப்படி கவனிப்பீங்களோ அந்த மாதிரி கவனிங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி ஒரு கை மீசையை முறுக்கிட்டு நம்ம சின்ன பழுவேட்டையர், நிச்சயமாக நல்லா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோட அத்தியாயம், அதாவது நம் விருந்தாளி அத்தியாயம் வந்து நிறைவு பெறுது. அடுத்த அத்தியாயத்தில் வந்து ஓலை இப்போ கிடைக்கல, ஓலை இருந்தால் தான் நம்மளோட வந்தியத்தேவனால் யாரை சந்திக்க முடியும், குந்தவை பிராட்டியாரால் சந்திக்க முடியும். எந்த ஓலையை வந்து இளவரசர் கொடுத்து விட்டாரோ அந்த ஓலை தேவைப்படுது, அந்த ஓலையும் கையில் இல்லை. போதாததுக்கு நம்ம கோட்டை தளபதிக்கு சந்தேகம் வந்துடுச்சுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டான் வந்தியத்தேவன். அந்த சந்தேகத்தை எப்படி போக்குறது அதுவும் தெரியாது. இது மட்டும் இல்லாமல் நந்தினி இதே கோட்டைக்குள்ளே தான் இருக்கிறா, நந்தினியை சந்திக்க முடியுமா முடியாது அதுவும் தெரியாது. இதெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி பெரிய பழுவேட்டையர் வந்து இன்றிரவே வந்துடுவார் இல்லையா, இன்றிரவு வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், முத்திரை மோதிரம் எங்கேருந்து கிடச்சிது, அதன் மூலமாக நீ எப்படி உள்ளே வந்த, அப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்ததாக வந்தியத்தேவனுக்கு என்ன நேரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் தெரியாது. இனி அடுத்து வரும் அத்தியாயங்களில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.